Don't forget to like, subscribe and share the videos. Next was Great Barrier Reef. கிரேட் பேரியர் ரீஃப்ங்கிறது எங்கே சுச்சுவேட்டட் இருக்குது அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியாவை காண்டினென்ட்டோட இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டில் தான் வந்து கிரேட் பேரியர் ரீஃப் வந்து இருக்குது. இது வந்து எந்தனா கோரல் சி. இந்த கோரல் சீலோட ஆஃப் கோஸ்டில் வந்து இந்த கிரேட் பேரியர் ரீஃப்ங்கிறது வந்து சுச்சுவேட் ஆகிருக்கு. இது ஏன் நியூஸில் வந்து இருக்குது அப்படின்னா ரெக்கார்ட் டெம்பரேச்சர்ஸ் கிரேட் பேரியர் ரீஃப் சீன் லாஸ்ட் டிக்கெட்ஸ். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்மெண்ட் வந்து இந்த கிரேட் பேரியர் ரீஃபில் வந்து இருக்குது. நம்மளுக்கு தெரியும் கோரல் பீஃப் ரீஃப் வந்து சர்வைவ் ஆகணும் இல்லைன்னா அங்கே வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னா அது சர்டன் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. டெம்பரேச்சர் வந்து இவ்வளோ இருக்கணும், இல்லைன்னா வாட்டர் வந்து ஷேலாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா ஷேலாக வாட்டர் பாடியாக வந்து இருக்கணும், அந்த மாதிரி சால்ட் லெவல் இல்லைன்னா சலினிட்டி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அது இப்படி பார்க்குறப்ப வந்து ரீசெண்ட் டைமில் வந்து இது வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. 2016 24க்குள்ளேயே 5 தடவை வந்து ஒரு மேஜர் கோரல் ப்ளீச்சிங் வந்து நடந்திருக்கு. எங்கன்னா இந்த கிரேட் பேரியர் ரீஃபில் வந்து அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் அண்ட் அரவுண்ட் த ஆஸ்திரேலியாஸ் கிரேட் பேரியர் ரீஃப் ரைசன் டு 400 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு வந்து இப்போ வந்து இதில் வந்து ஹீட் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிருக்கு. அதனால தான் இது வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக வந்து நியூஸில் வந்து சொல்கிறாங்க. கிரேட் பேரியர் ரீஃப் இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கோரல் ரீஃப் சிஸ்டம். இட் இஸ் லொக்கேட்டட் இன் த கோரல் சி ஆஃப் கோஸ்ட் ஆஃப் த குயின்ஸ்லாண்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா. நான் சொன்ன மாதிரி அந்த கோரல் சியோட ஆஃப் கோஸ்ட்டில் தான் வந்து இந்த ஒட்டுமொத்த கோரல் ரீஃப் சிஸ்டமுமே வந்து சுச்சுவேட்டட் வந்து ஆயிருக்கு. இட் ஸ்ட்ரெச்சஸ் அக்ராஸ் 2300 கிலோமீட்டர். ஒரு 2300 கிலோமீட்டரு அந்த வைட் ரேஞ்ச் வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோரல் கிரேட் பேரியர் ரீஃபை வந்து ஸ்பேஸில் இருந்து கூட பார்க்கலாம். ஸ்பேஸுன்னு நமக்கு தெரியும் அந்த கர்மன் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த லைன்லேருந்து இல்லைனா ஒரு அபோவ் 400 கிலோமீட்டர் டிஸ் ஹைட்லேருந்து கூட இந்த கிரேட் பேரியர் ரீஃபை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ வேஸ்டான ஒரு ஏரியா தான் இந்த கிரேட் பேரியர் ரீஃப். அது வந்து 3000 இண்டிவிஜுவல் ரீஃப் வந்து இருக்குது. அது போக 900 ஐலாண்டு வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா அந்த கிரேட் பேரியர் ரீஃப் உள்ள இருக்குது. இட் இஸ் ஹோம்ஸ் டு 2000 ஸ்பீசிஸ் டைப்ஸ் ஆஃப் கோரல். இதுக்கு வந்து ஹோமாக வந்து இந்த கிரேட் பேரியர் ரீஃப் வந்து இருக்குது. இந்த கிரேட் பேரியர் ரீஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் ஓசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹோம் டு ஸ்பீசிஸ் சச்சஸ் டியூகாங் அண்ட் லார்ஜ் கிரீன் டர்ட்டில். டியூகாங்கிற என்ன ஒரு மெரைன் மேமல், அது போக லார்ஜ் கிரீன் டர்ட்டில். இந்த ரெண்டான ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸுக்கு வந்து ஹோமாக வந்து இருக்கக்கூடியது தான் இந்த கிரேட் பேரியர் ரீஃப்னு சொல்கிறாங்க. மச் ஆஃப் இட்ஸ் ஏரியாஸ் மெரைன் ப்ரொடக்டட் ஏரியா. மெரைன் ப்ரொடக்டட் ஏரியான்னு சொல்லுவாங்க. அது மேனேஜ் பண்ணுறது யாருன்னா கிரேட் பேரியர் மரைன் பார்க் அத்தாரிட்டி ஆஃப் ஆஸ்திரேலியா. இவங்க தான் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணி சர்வேலன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கோரல் ரீஃப்ஸ் வந்து எதுக்காக வந்து முக்கியமாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ரொடக்ட் கோஸ்ட்லைன் ஃப்ரம் த ஸ்ட்ராம்ஸ். ஸ்ட்ராம்ஸ் இருந்தால் அதை வந்து தடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ப்ரொவைட் ஜாப்ஸ் அந்த கம்யூனிட்டி வந்து அங்கே வந்து கோரல் ரீஃப் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஃபிஷிங் கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபிஷிங் பாப்புலேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து சில அந்த கோஸ்டல் பீப்புளுக்காக ஒரு ஜாப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவை கூட இருக்குது. அது சோர்சஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் மெடிசின். அந்த ஃபுட்டாகவும் இருக்குல்லோ இல்லைன்னா அந்த கோரல்ஸில் வந்து மெடிசனும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மெடிசனாகவும் இருக்குது. ப்ரொவைடட் ஹேபிடட்ஸ் அண்ட் ஷெல்டர் ஃபார் மெனி மெரைன் ஆர்கானிசம். மெரைனில் இருக்கக்கூடிய அதிகமான ஒரு ஸ்பீசிஸோ ஃபிஷ் ஸ்பீசிஸோ இல்லைன்னா ஜூ பிளான்டன் இல்லைன்னா மைக்ரோபைட்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹோம் ஆக்கக்கூடியதுன்னா வந்து இந்த கோரல் ரீஃப்னு சொல்லி சொல்கிறாங்க.